என் எல்லா புகழையும் இறைவனுக்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்க்கும் ஆ முதல் கற்றுத்தந்த அனைத்து குருநாதர்களுக்கும் என்னை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் திரு ஆர் பி சௌத்ரி அவர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். அன்புடன் திலீப்குமார். முடிய மாட்டேங்குது. அட ஒரு வேளை வயிறாறு சாப்பிடலாம்னு பாக்குறேன், அது கூட முடிய மாட்டேங்குது.
என்னமோ தெரியல, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்ன அட்டாதரத்தை புடிச்சிட்டு ஆட் ஆட்டு ஆடுது. ஆஹா, இதுக்கு முன்னாடி பிஜிபி கம்பெனில பார்ட்னரா இருந்து மூணு வேளை பிரியாணியா முழுங்கினீங்களா? அம்மா, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வேலை கேட்க போறேன், வேலை கிடைச்சிடும் நினைக்கிறேன். கிடைச்சதும் முதல் மாச சம்பளத்தை வாங்கி உங்க பாக்கி தீத்துறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? உங்ககிட்ட எதுக்கு வெட்டி பேச்சு? எங்க அந்த சாவி கொண்டா? இத பாரு, மூணு மாச வாடகை பங்குனி சித்திர வைகாசி, மாசம் நூறு ரூபாய் மேனிக்கு, மூணு மாச வாடகை முன்னூறு ரூபாய் பணத்தோட இன்னைக்கு சாயந்தரம் நீ இங்க வரணும். ஜாம்பமா போறோம். இல்ல இல்ல, எங்கிட்ட இருக்கு. இந்த வரட்டு கௌரவத்துல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இந்தா இந்த ரெண்டு ரூபாய் பஸ் செலவு வச்சுக்கா. போ சாயந்தரம் முன்னூறு ரூபாயோட வா. வேலை கிடைச்சா நல்லா அவனை பிடிச்சிங்கம்மா. நீ சொல்ல வேண்டியாத, ஒரு தோசைய ஒழுங்கா சுட்டு எடுக்க தெரியல, ஆனா தொப்புளு கீழே புடவை கட்ட மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. புடவை மேலே எடுத்து இன்னும் நம்மால காணோம். சார் சார், பதிவு போயிடுச்சுங்களா? போயிடுச்சு. இந்த 47A இப்பதான் போச்சு. சே, எங்கடா என் ரெகுலர் கஸ்டமர்லாம் காணுமேனு பார்த்தேன். இன்னைக்கு என் பிசினஸே கெட்டு போச்சு சார். சாருக்கு என்ன பிசினஸ்? சார் சார், தர்மம் பண்ணுங்க சார். ஹாட்டங் சார், யோசிக்காதீங்க சார். சார் போடுங்க சார், மொத போனி சார். 50 பைசாவே போடுங்க சார். எந்த ஊர்? கேர்ள் ஃப்ரெண்டோட நல்லா இருங்க சார். தர்மம் பண்ணுங்கயா. ஐயா, யோ இப்பதான் நான் போட்டேன். அங்க போட்டல, அங்கே நிக்க வேண்டியதானே. இடம் மாதிரி நின்னு ஏயா என்ன காலங்காத்தால கன்ஃபியூஸ் பண்ற? காலங்காத்தால சாவு கிரகிட்ட மாட்டேன். தேவையா? அழகான பொண்ணா இருக்கிறதுனால உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்போம் நினைக்கிறேன். ஓகே ஓகே. கைகை வரம் கேட்டதுனால ஒரு புனிதமான ராமாயணமே உருவாச்சு. மும்தாஜ் வரம் கேட்டதுனால ஒரு அழகான தாஜ்மஹாலே உருவாச்சு. ஆனா உங்களை மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களும் பொம்பளை பொறுக்கீங்களும் இந்த சீட்ல இருக்கிற வரைக்கும் திறமையான உங்களுக்கு வேலையே கிடைக்கும்.
போறதில்ல. நான் உன புதுசா வேலை தேடி வரல. இப்போ ஒரு 1800 ரூபாய் சம்பளத்துல ஒரு வேலையில தான் இருக்கேன். என் குடும்ப சூழ்நிலை, இந்த வேலை கிடைச்சா இன்னும் 300 ரூபாய் அதிகமா கிடைக்குமேனு வந்தேன். வந்த பிறகுதான் தெரியுது நான் வேலை செய்யற இடமே எவ்வளவோ கௌரவமானதுன்னு. போயிட்டு வரேன் கனகவேலு. சரிம்மா வரேன். ஓ ஓ நான் போயிட்டு வரேன். ஏம்மா நீங்க புறப்படல? மேனேஜர் அர்ஜென்ட்டா ஒரு லெட்டர் டைப் பண்ண சொன்னாரு. அப்படியா? ரெடி ஆயிடுச்சாம்மா? இப்ப ரெடி ஆயிடும் சார். கனகவேலு சார், ஒரே தலைவலியா இருக்குது, போய் காஃபி வாங்கிட்டு வா. சரி சார். நீ காஃபி சாப்பிடுமா? நோ தேங்க்ஸ் சார். இல்ல கம்பெனி கொடுப்பேன்னு பார்த்தேன். கனகவேலு சார், கீழே வாங்கிட்டு வந்துடாத, கார்னர் கடையில் போய் வாங்கிட்டு வா, அப்பதான் நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சா? நானும் ரெடி ஆயிட்டேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிடுறேன். டைம் ஆகுது, நான் பொறுப்பேன். ஆமாமா டைம் ஆகுது. என்ன கனகவேல் வந்துருவான். என்ன சம்பள பணமா இது? என்னது கந்த சஷ்டி கவசமா? காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. ஏம்மா 800 ரூபாய் சம்பளம் வாங்குற, இப்படி கிழிஞ்சு போன பேக்ல வச்சிருக்கிறிய, ஒரு நல்ல பேகா வாங்கி வச்சு கூடாது? குடும்ப கஷ்டமா? இந்தா ஒரு நல்ல பேகா வாங்கிக்க. அதோ பெரியவங்க பேசுற இடத்துல என்ன வேலை? மேல துணி காய போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு வாப்போ. இல்லம்மா என்ன ஆச்சு? அம்மா
நாம நினைச்ச மாதிரி அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தாமா, ஆனா அந்த மேனேஜர் நல்லவன் இல்லம்மா. என்ன அவ இல்ல கைய பிடிச்சு தப்பா ஒண்ணு நடக்கல? இல்ல, நான் சம்பள பணம் வச்சிருந்த பேக்க கூட விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். கண்ணை தொடச்சிட்டு போய் தலை முழுகிட்டு வா, வேலைக்கும் சேர்த்துதா. என்னமா சொல்ற? அதான் நீயே சொல்லிட்டியே. எல்ஐசி இறங்க. தேங்க்ஸ். நானும் மெயின் ரோட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பயந்து பயந்து போகுது, நீ அதை துரத்துற. ரோட்ல ஒரு பொண்ணு தனியா நடக்க முடியாது போல் இருக்க. அதை கேக்கிறியாரு? ஓ, வேலையை பார்த்துட்டு போ. இப்ப எனக்கு இதுதான் வேலை. இல்ல, என் கடமை. மரியாதையும் போ. போகலன்னா போக வப்பன். அரசம்பட்டு அடி பொல்லாதடி, உங்க அம்மாட்ட போய் சொல்லாதடி. ஐயோ பேக்கே, ஐயோ புடிங்க சார், புடிங்க புடிங்க. நல்ல வேலை புடுங்க, நல்ல நேரத்துல. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தனன்னு சொல்லி கடவுளை கேவலப்படுத்துறாத. நான் ஒரு சாதாரண மனுஷன், மெட்ராஸ்ல வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியும். ஆமா, மெட்ராஸ்க்கு புதுசா? இல்ல, மெட்ராஸ் தான் எனக்கு புதுசு. சார், மெட்ராஸ்க்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சினிமாவில ஆயிட்டு கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். குடுங்க குடுங்க, வாங்கி வாங்க. ஏன் சார், இந்த கோடம்பக்கம் எப்படி போகணும்? ஏன், அங்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அங்க போனா எல்லாரும் ஹீரோ ஆயிருவாங்களா? நானும் அங்க போய் ஹீரோ போறேன். சார், உங்க திருமுகத்தை கொஞ்சம் காமிங்க. நீங்க மீச வேற இல்லாம இருக்கிறத பார்த்தா ஹிந்தி ரேஞ்சுக்கே போடுங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல தாய்மொழி, அதுக்கப்புறம் தான் வேற மொழி. ஓ, அப்படி வேற ஒண்ணு இருக்கோ. நடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நடக்கிறத பத்தி பாப்போம். அம்மா, இந்த மெட்ராஸ் எங்க தங்க போறீங்க? அதான் சார், ஒண்ணும் புரியல. சார் சார் சார், ஒரு வழி சொல்லுங்க சார். கோடம்பாக்கம் தானே, அதோ அப்படியே போங்க. இல்ல சார், தங்குறதுக்கு வழி சொல்லுங்க சார். கூட்டி கழிச்சு வகுத்து பார்த்தா டோட்டலா ஒரே ஒரு வழிதான் தோணுது. மெட்ராஸ்ல நானும் வாடகை வீட்டுல தான் தங்கியிருக்கேன், என் கூட தங்கி. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் குடியிருக்க வீட்டுக்கு மாச வாடகை 200 ரூபாய், அதுல பாதி 100 ரூபாய் தானே இந்த இருக்கு. இன்னொரு கண்டிஷன், மாச வாடகை 100 ரூபான்னா 3 மாச வாடகை அட்வான்ஸா 300 ரூபாய் தானே இந்த இருக்கு. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க? கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்கே அந்த ரசம் மட்டும் ஸ்மால் வில்லேஜ். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராம்காந்த். வித்தியாசமா இருக்கு. கலங்கில் இல்லையா, சற்று வித்தியாசமா தான் இருக்கும். வீடங்க வீட்டுக்கார மட்டும் இல்ல சாவி இருக்கு. இவன் முன்னாடி கேட்கணும், நம்ம மண்டபாளம் தண்டவாளத்துல ஏறிடும். நோ, கொஞ்சம் இருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துறேன். இல்ல, இங்க ஒரு நாய் ஒண்ணு இருக்கும், அது இந்த புதுசா வரவங்களை பார்த்தா கடிச்சு கொதறிடும். 5 கிராம் 10 கிராம் எடுத்தா பரவாயில்ல, 1/2 கிலோ 1 கிலோ எடுத்துரும், பரவாயில்லையா? நல்ல நேரத்துல கடவுள்னு என்ன மறுபடியும் சொல்லிடாதீங்க. இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வந்துறேன், இருங்க. மா வரேன். என்னடா சாவி? 300? 300 தானே. 1 2 3, 1 2 3. டேய், 300 தான்டா இருக்கு. இல்ல, அதிகமா ஒட்டிருந்ததுனா? ஓஹோ, அந்த அளவுக்கு இருக்கா? அப்ப வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்ச மாதிரி தான், சாவி கொடுங்க. வரட்டுமா? அது யார் அவன்? கூத்து கட்டுறவ மாதிரி. நீங்க வாங்க. அப்ப அந்த லொல்லொல் அத கட்டி போட்டாச்சு. போலமி வெற்றி மீது வெற்றி வந்து என்ன சேரும். என்ன சார் வெளியே நின்ட்டீங்க? அப்புறம் நாம நம்ம வீட்டுக்கு எப்ப போறோம்? நம்ம வீட்டுக்கா? இதுதான் நம்ம வீடு. என்னது ஏன் சார் கிண்டல் பண்றீங்களா? எங்க வீட்டு மாட்டு கொட்ட மாதிரியா இருக்கு, இதுக்கு போய் 100 ரூபாயா? சத்தம் போட்டு பேசாதீங்க. வீட்டுக்காரம்மா காதல விழுந்தது, அப்புறம் நீங்க ரோட்ல நின்ன மாதிரி நானும் நிக்க வேண்டியது இருக்கும். நீங்க என்ன ஓடி பிடிச்ச விளையாட போறீங்க? ஒதுங்கப்படுகிறது ஒரு இடம் பார்த்தது. பிடிக்கலன்னா சொல்லுங்க, இப்ப உங்க பணத்தை கொடுத்துறேன், வாங்கிட்டு உடனே புறப்படுறேன். என்ன மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் இப்படி சோதனை வருவது உண்டு? என்ன அரசம்பட்டு ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு இப்படி ஒரு மாட்டு கொட்டையில தங்குற முடியல, வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, என்னபடி ஆச்சு? தம்பி சரவணா, அம்மா ஏதாவது செலவு கிழக்கு பணம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணா ராசா. நீங்க ரெண்டு பேரா தங்குறதுனால இனிமே மாச வாடகை 200 ரூபாய் கொடுத்துருக்கண்ணு.
என்ன ஹீரோ நினைச்சிருந்தீங்க? வந்தமா வேலைய பார்த்தமா படுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி மத்தவங்க விஷயத்துல டிஸ்டர்ப பண்ண கூடாது. போய் ஒரு ஓரமா படுங்க. அப்படி படுக்கறதா இருந்தா நான் பிளாட்ஃபார்ம்ல படுத்துறேன். நீங்க இந்த வீட்டு கலஞ்சிட்டு வரும்போது என் அட்ரஸ் கேராப் சரவணன் எழுதி தான் என் பாக்கெட்ல வச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த மெட்ராஸ்ல நீங்க தான் நினைச்சேன். ஆனா இப்படி பிரிச்சு போய் சொல்லு நான் எதிர்பார்க்கல சார். நான் புறப்படுறேங்க சார். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, என்னோட லவ் மேட்டர். போச்சுடா, இந்த மெட்ராஸ்ல சம்பாதிக்கீங்களோ வேலைக்கு போறீங்களோ ஆளுக்கு ஒரு பேண்ட மாட்டிக்கிட்டு சூவை போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா போய் ஒரு வத்தலையோ தொத்தலையோ பிடிச்சிக்கிட்டு லோ லோ லோன்னு அலையிறீங்கயா? ஏழை பத்தி அப்படி சொல்லாதீங்க. அவ அழக பத்தி உங்களுக்கு தெரியாது. காதலிக்கும் போது கழுத கூட குதிரை மாதிரி தான் தெரியும். அவளை நேர்ல பாத்தீங்கன்னா இப்படி சொல்ல மாட்டீங்க. அப்படி என்ன பெரிய அழகு? கன்னித்தமிழோ கம்பன் கவியோ மின்னல் சரமோ புதுமேகரதமோ அழகே கொஞ்சம் மேலகை விழிகள் தங்கத்தாரகை மண்ணில் வந்த ரம்பை அவள் மங்கை அந்த கங்கை மகள் தேவதை ஊர்வசியோ பூ பெண் பொன் வண்ணமோ கன்னித்தமிழோ கம்பல் கவியோ மின்னல் சரமோ புதுமேகரதமோ அழகே கொஞ்சம் மேனகை விழிகள் தங்கத்தாரகை போல விழி நூல் போல இடை பூம்பாதம் வர கடைக்கு நிலவடொரு அதிசயமே மன்மதனும் கண்மயங்கும் பொன்னிடைத்த மின்னல் சரம் கண்ணிமைக்குள் என் உயிரை கட்டி வைத்த தங்கரதம் கற்பனையில் உள்ள சுகம் அற்புதங்கள் செய்யும் நீதம் அது ஒரு ரகசியமே போ என் எதிர்காலமே கன்னித்தமிழோ கம்பன் கவியோ மின்னல் சரமோ புதுமேகரதமோ அழகே கொஞ்சம் மேலகை விழிகள் தங்கத்தாரகை தூவி வர பூந்தேவதைக்கு நான் மாலையிட மதிமுகரதி அவள் தலை குனிவாள் வெள்ளி மலர் பஞ்சடையில் மெல்ல மெல்ல கையணைத்து உள்ள இதழ் முத்தங்களில் உள்ளிருக்கும் தேனெடுத்து அள்ளி அள்ளி பங்கு வைத்து அங்கம் எங்கும் பொங்க வைத்து இளமையை ரசித்திடுவே என் ஆனந்தமே கன்னித்தமிழோ கம்பன் கவியோ மின்னல் சரமோ புதுமேகரதமோ அழகே கொஞ்சம் மீனகை விழிகள் தங்கத்தாரகை புறப்படுங்க புறப்படுங்க. எங்க அவளை? சே, அவங்களை போய் நேரில் பார்க்கணும். இந்த நேரத்திலயா? அதுவும் உங்க கூடயா? சந்தேக கேஸ்ல பிடிச்சி என்னை உள்ளத்திலிடுவா. அது இல்லாம அவங்க வீடு வேற எனக்கே தெரியாது. பேசாம வந்து படுங்க. சார் சார் சார், என்ன இப்படி தூங்கிட்டீங்க? புது இடம் இல்லையா? கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். புது இடம்னா தூக்க வராதுன்னு சொல்லுவாங்க, நீங்க வித்தியாசமா இருக்கீங்க. கலைஞர் இல்லையா? அதுக்கெல்லாம் முடி முடிச்சிருச்சு. உங்கள்ட்ட ஜெயிஞ்சிட்டு இருக்கா?
வெறும் அரை பிளேடு இருக்கு, ஓகேவா? அத நீங்களே வச்சுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இது என் ஸ்டூடெண்டோட அட்ரஸ், ரெடிமேட் ஷாப் வச்சிருக்கா, அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன், உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலை பெருசா இல்லைனாலும் உன்னோட பிரச்சனை தீரும் நினைக்கிறேன். புறப்படுங்கோ, சீக்கிரம் போய் அவள் ஆத்துல பாருங்கோ. என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா டைரக்டர் அட்ரஸ் தான் கொடுங்களேன். எதுக்குங்க? நான் ஒரு கலைஞன். அம்மா இப்ப வந்துடும். டீச்சர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்க என்ன உங்களுக்கு ரிலேஷனா? இல்ல இல்லங்க, பக்கத்து வீடு. அப்படியா? ஆமாங்க. சர்டிபிகேட்ஸ் பாருங்க. அது என்சிசி சர்டிபிகேட், இது ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட். அடடே, என்னமா இது? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி ஒரேடியா சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? இங்க பாருங்கப்பா. அடடே, என்னப்பா அது? ஜாதகத்தை சர்டிபிகேட்டோட வச்சிருக்கேன். அது வேற ஒண்ணு இல்லைங்க சார், இப்பெல்லாம் வேலைக்கு போற இடத்துல ஜாதி மதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம பேரு, ராசி பலன், நியூமராலஜி இதெல்லாம் கேக்குறாங்க. ஒருவேளை உங்க ஜாதகமும் என் ஜாதகமும் பொருத்தமா அமைஞ்சு அதுலயாவது வேலை கிடைக்கலாம் இல்லையா? ஐ மீன், உங்க கம்பெனி ஜாதகத்தை சொன்னேன். பூவும் பொட்டும் இழந்த அவ முகத்துல சிரிப்பை பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சு. வந்த ரெண்டே நிமிஷத்துல கலகலன்னு அவளை சிரிக்க வச்சிட்டேன். அவ இதே மாதிரி என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். யூ ஆர் அப்பாயிண்டட். ஏய், இவதானே நான் சொன்ன பொண்ணு. நீ பாடும் போது என்னமோ நினைச்சேன், உண்மையிலே அடையுதாண்டா. இன்னைக்கு எப்படி அவன் வீட்டை கண்டுபிடிச்சானோ வாட போனா.
ஏற்ற புட்டணும் சீனுக்கு ரெண்டு வளையம் போட்டு. ஆமா தம்பிங்க ரெண்டு பேரும் ஊருக்கு புதுசா? இல்லீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இந்த ஏரியாவுக்கு புரோக்கர். நிலங்களை வாங்கணுமா இல்ல வீடு வாடகைக்குமா? வீடு வாடகைக்கு வேணும். இப்ப போனாங்களே மூணு பொண்ணுங்க, அவங்க குடி இருக்கிற காம்பவுண்ட்ல ஒரு வீடு காலியா இருக்கு. அப்படியா? அப்ப இப்பவே பாத்துறோம் வாங்க. வாங்க என் பின்னாடி. இதான் தம்பி வீடு, வாங்க. அம்மா ஐயா இருக்காங்களா? ஐயா மாடியில இருக்காரு. நமக்கு முத வரவேற்பு அமக்களமா இருக்கு. ஐயா வரு. கால அரிக்குது, கை அரிச்சா பணம் வரும், கால அரிச்சா எவனாவது உதவாங்கன்னு அர்த்தம். எவனா இருக்கும் ஐயா? யாரா அது? நான் தான் புரோக்கர் பொன்னிசாமி. அட நீயா, என்னடா விஷயம்? வீட்டு விஷயமா தான் ஆளை அழைச்சிட்டு வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரியே நல்ல ஆளை கூட்டி வந்தியாடா? என்ன அப்படி கேட்டீங்க? நான் கொண்டு வந்த ஆளுங்க மேலே உங்களுக்கு சந்தேகமா? இவங்க எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னீங்க. என்ன ஒரு பேச்சுக்கு சொன்ன, ரெண்டு பேச்சுக்கு சொன்னேன்னு? நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க நல்லவன் ஆகிட முடியுமா? குலப்பெருமையை கெடுக்கிறதுக்குன்னு சில கோடாரி காம்புக பிறந்தது இல்லையா? என்னங்க நான் சொல்றது? நீங்க யாரா? இவங்களுக்கு தாங்க வீடு கட்டி வந்தேன். ஃபேமிலியா பேச்சலரா? பேச்சலர். அவர் ஓகே. உன்னை பார்த்தா மூணு நாளை பெத்து தள்ளி முக்கா வாழ்க்கை வாழ்ந்துட்டு மாதிரி தெரியுது. இவருங்க என்ன பத்தி எதுவும் பேசுங்க. என் இளமையான அழகை பத்தி பேசுனீங்க. இன்னொருக்கா சொல்லு. என் இளமையான அழகை பத்தி மூஞ்சிய கிழிச்சு விடுவேன். வீட்டு கண்டிஷன் எல்லாம் சொன்னியா? முதல்ல வீட்டை காட்டுங்க, அப்புறமா கண்டிஷன் சொல்லலாம். கண்டிஷன் சொல்லியா, அப்புறம் வீட்டை காட்டுவோம். டெல் மீ. என்ன சொல்ற? சொல்லுங்கங்கறாரு. ஏன் அத நீங்க தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? மாச வாடகை 300, மூணு மாசம் அட்வான்ஸ் 900, கரண்ட் பில் தனி, மீட்டருக்கு மேல கவர்மெண்ட் ரேட்டை விட 50 பைசா கூட வாங்குவேன். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. இந்தாங்க அட்வான்ஸ். இல்லடா, இன்ன கண்டிஷன் இருக்கு. இந்த வீட்டுக்கு வர்றவங்க ஒழுங்கா இருக்கணும். புகைப்பிடித்தல், உடல்நலத்து கேடு, குடிப்பழக்கம், அடுத்த வாங்கி கொடுத்தா குடிப்பேன். ஏன் நீ காசு போட்டு வாங்கி குடிக்க மாட்டியாக்கும்? சொந்த ஊரு அரசம்பட்டு என்னமோ ஆளி விட்டுருந்த அந்த மாதிரி பேச. அஞ்சு பழம் லட்சம் இருக்கு. எதுக்கு பிச்சை எடுக்கவா? இல்ல பிச்சை லைக் பண்ண, அதாவது நடிப்பு. சரி படிப்பு, கூட்டல் குறி 2. அப்படின்னா பிளஸ் 2? ஓ தமிழ் பட்டு. நீ நம்மால் தான். ஏ சார், இவ்வளவு நேரமா என்ன கேள்வி கேட்டிருந்தீங்களே, நான் உன்னை கேட்கலாமா? சரி கேளு. நீங்க யாரு? ஏய் இந்த சிலுக்கு சிங்காரத்தை பார்த்தாடா யாருன்னு கேட்டு 8 கிரவுண்ட் இடத்த வாங்கி 8 கொத்தனார வச்சு 8 நாள்ல வீட்டை கட்டி வீட்டு வரி ரோட்டு வரி எல்லாத்தையும் கட்டி சொற்ப வாடகைக்கு விடுற அந்த அம்மாவோட ஒரே மருமக நான் தாண்டா. ஓ வீட்டோட மாப்பிள்ளையா? ஆண்டா. அப்ப அட்வான்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கட்டுமா? உனக்கு வீடே கிடையாது, போடா. என்னங்க? எடுத்து வரங்க. டேய் என்ன? அவங்க கூப்பிட்டாங்க. உன்ன கூப்பிட்டாங்க, நீங்க போ பாக்கலாம். சரி நீ யாப்பிடா இருந்த, போடா போடா. சரி நான் போ. உங்களுக்கு வீடு உண்டு? இந்தாங்க. ஐயா இவங்க மேல எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. எவ்வளவு சந்தேகமா இருக்கோ அதுக்கு தந்துபடி அட்வான்ஸ் வைக்கங்க. இவங்களுக்கு அவசியம் வீடு தந்தே ஆகணுமா? நான் வீடு தந்தேதான் தீருவேன், நீ நொந்தேதான் சாகணும். அதுல வந்து ஓடா. ஐயா ஓடா, சோரி சார், எனக்கு பிறந்தவன. இந்தாங்க அட்வான்ஸ் குடு. நீ வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னாடி உன் பின்னால் இருக்கிற முடிய எடு. சரிங்க. கொஞ்சம் இருங்க, என் கமிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். போ தம்பி. என்னங்க? என் பொண்ணு பெருக்கும் போது இதை தூக்கி போட்டுட்டா, தப்பா நினைக்காதீங்க. தெரியாம நடந்ததுக்கு யாரு தான் என்ன செய்ய முடியும்? ஏன்பா எப்ப குடி வர்றீங்கன்னு வீட்டுக்காரு கேக்குறாரு. குடி குடி. நாளைக்கு நிறைஞ்சு அமாவாசை, நாளைக்கு குடி வந்துருங்களே. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு வந்துடுறோம். இந்தாங்க பால். உனக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு தான் இப்ப பால் காய்ச்சறானுங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுத்து அனுப்பானுங்க. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? மேடம் உங்க வீட்டுல போன் இருக்கா? ஏன் எங்கிட்ட கேட்க மாட்டியா? மேடத்துக்கு தான் கேப்பியா? எதுக்கிட்ட போனு? சரவண ஆபீஸ்ல போன் பண்ணி சொல்லணும், நாங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்றோம். என்னது கிரகப்பிரவேசமா? யாரு வீட்டுக்கு யாரா கிரகப்பிரவேசம் பண்றது? குடியிருக்க வந்த வீட்டுக்கு பால் காய்ச்சறேன்னு சொல்லு. கொஞ்சம் விட்டா பத்திரத்தை இவருக்கு பேருக்கு மாத்திக்கலாம்னு போட்டு இருக்கு. சரி நான் அறியாத பையன் தெரியாம சொல்லிட்டேன். ஸ்டவ் இருக்கா? இருக்கு, சிலிண்டரோட பிச்சு கொடுத்தாதான். தானா பாரு, இந்த அறியாத பையன்கிட்ட ஸ்டவ் இருந்தா குடு. ஸ்டவ்வா? வாங்க. பாத்திரம் இல்ல, மாமி வீட்டுல வாங்கிட்டோம். நீங்களே வந்து பால் காய்ச்சா நல்லா இருக்கும். நானா? மகேஸ்வரி. என்னமா? அந்த தொடப்பத்தை கொண்டா. நான் ஒண்ணு தப்பா சொல்லியங்க? இல்ல தம்பி, வாசல் பெருக்கி கோலம் போடணும்,
அப்படியே தனத்தை குத்து விளக்கு எடுத்துட்டு வர சொல்லு. மனுஷால் குடிக்கலாமே குடிங்க, ஏதோ நாய் நக்கிறாம எனக்கு. போடுங்கம்மா. என்ன தயிர் சாதமா? உப்பு போட்டிருக்கேன். அம்மா, உங்க கையால பழைய சாதத்தை எவ்வளவு நாளைக்கு தாமா நான் சாப்பிடுறது? உங்க கல்யாண சாப்பாட நான் எப்பதாமா சாப்பிட போறேன்? சீக்கிரம் போட்டுருவேன். பாத்தியாடா, கூடிய சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போடுறேன்னு சொல்றாங்க. வந்தன்னைக்கே வெல்கம்னு மேட்டை போட்டு வரவேத்தாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து குத்து விளக்கு ஏத்தி வச்சிருக்காங்க. இனிமே அந்த தனதண்டா உனக்கு கொண்டாட்டி, அந்த அபிராமி அம்மா தான் உனக்கு மாமியார். அபிராமி அம்மா நம்ம சொன்னதை கேட்டாடா? உங்க அம்மாட்ட போய் சொன்னா? வந்த அன்னைக்கு வீட்டை காலி பண்ண வச்சிட்டியடா. இரு சமாளிக்க. நாங்க பொண்டாட்டிய பத்தி பேசல. உனக்கு பசிக்குன்னா போண்டாட்டி சாப்பிடுன்னு சொன்னேன். உங்க அம்மாவ மாமியார்னு சொல்லல, சாமியார்னு சொன்னோம். இல்லடா, எங்க படிக்கிறியா? இந்த சைக்கிள் சாப்பிடுறியா? வேணா வேணா ஐஸ்கிரீமே சாப்பிடு. இங்க நடந்தத உங்க அம்மாட்ட சொல்லிடாத. ஓடு 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 ஓடு. கை குடுறா. சூப்பர்ரா, நல்லா சமாளிச்ச. கலைஞன் இல்லையா? என்ன தம்பி, நீங்க இப்படி செய்வீங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ ஊவ பொண்ணுங்கிறதுக்காக பரதாபப்பட்டு 5-10 காசு எல்லாம் கொடுத்து பறக்காதீங்க. இதாங்க. மாமா. என்னமா? என்ன வேணும்? எங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? லெட்டரா? உங்களுக்கு நீங்களே எழுதிட்டாதான். என்ன முறையோட எங்களை முறைச்சு பாத்துட்டு போறானுங்க? சின்ன குழந்தை ஏதோ விவரம் தெரியாம கூப்பிடுச்சு, அதுக்கு போய் அடிச்சிட்டேமா நீ? இந்த நீ வா போன்னு பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பேசுறதா இருந்தா மரியாதையோட பேசுங்க. அம்மா போயிட்டு வர. சரி சரி, நீங்க வாங்கன்னு பேச சொல்றா. தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க, அவ முன்கோபக்காரி. வீட்டுல மட்டும் இல்ல, அவ ஆபீஸ்ல கூட அப்படித்தான். எங்க வேலை செய்றாங்க? வெரி குட் மார்னிங். காம்ப்டன் கிரீவ்ஸோட அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. நியூ அக்ரிமெண்ட் போடணும், அது விஷயமா பேசணும்னு ஃபோன் பண்ணாங்க சார். என்ன சார், உடம்பு சரியில்லையா? ஆமா ராஜேஸ்வரி, ரெண்டு நாளா ஒரே ஜலதோஷம், காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. இப்போ மலேரியா ஃபீவர் பரவுதுங்கிறாங்க. எதுக்கும் டாக்டரை பார்த்து உடம்ப கவனிச்சுக்கோங்க சார். எத்தனை நாளைக்கு தான் என் உடம்ப நானே கவனிச்சுக்கிறேன் சார? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, இதை இன்னைக்கே டிஸ்பேச் பண்ணும். சாரி சார், நாளைக்கு காலையில 7:30 நீங்க உங்க ஃப்ரெண்ட் மேரேஜ் அட்டெண்ட் பண்ணனும், ஞாபகப்படுத்த சொன்னீங்க. எத்தனை நாளைக்கு தான் நான் அடுத்தவன் கல்யாணத்தைய அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது? என் மனச புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே. இல்ல, புரியாதவ மாதிரி நடிக்கிறாளா? அப்ப என் காதல் என்ன ஆகிறது? ரெண்டு எட்டு மூணு நாலு எட்டுங்க.
ஹலோ சூப்பர் கிட்டா, தயாரிப்பாளர் ஆர்பி சவித்ர இருக்காரா? இருக்காரு, லைன்ல இருக்க கூப்பிடுறேன். லைன்ல இருக்கவா? சரி இருக்கிறேன். ஏன் சார் லைன்ல இருக்க சொன்னாங்க? எப்ப சார் கூப்பிடுவாங்க? கூப்பிடுவாங்கல்ல? இந்த லைன்ல இல்ல, எங்கயாவது ரேஷன் கடை லைன்லயா இருக்கோம், அங்க போங்க. அப்படியா சார், போய் நிக்கிறேன் சார். ஐயோ, நாலு முழம் குடுமா? ஏமா, இந்த போனியே ஆகல, பத்து ரூபாய் கொடுத்தா நாலு ரூபாய் குடுமா. ஏய் ராஜி, ஒரு நாலு ரூபாய் இருக்கா என்கிட்ட? எதுக்கா சில்லற? தோ சில்லற வேலைக்குனே இருக்காளே, போய் சில்லறையை மாத்திட்டு வா போ. ம், கொண்டா. இதுல ஒண்ணு குறைச்சில்ல. பூக்கரமா, சாமிக்கு ஒரு முழம் பூ குடுமா. ஒரு முழம் தானே தம்பி? ஆமாமா. அஞ்சு ரூபாயா? ஒரு ரூபாயா தரக்கூடாதா? சரி சரி கொண்டா. என்னமா சில்லறைய மாத்தி சார்கிட்ட நாலு ரூபாய் குடுத்துரு, பூ வாரத்துக்குள்ள நான் வித்தாவணும். வரேன். பூ பூவே. அக்கா அதை வச்சுக்காத. பூ எல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால பெத்தவங்களோ இல்ல அண்ணன் தம்பியோ வாங்கி கொடுத்தா வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வாங்கி கொடுத்தா வச்சுக்கலாம். ஒரு மூணாவது மனுஷன் கையால வாங்கி வச்சுக்க கூடாது. மகேஸ்வரி வந்தா அந்த ஆளுக்கு சேர வேண்டிய நாலு ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் நாம எல்லாம் வச்சுக்குவோம். என்னடா யோசிக்கிற, எப்படியாவது இந்த குடும்பத்துல ஒருத்தராகணும்னு ஆசைப்படுற. ஆனா அந்த ராஜேஸ்வரி உன்னை மூணாவது மனுஷன் சொல்லித்தான்னு நீ வருத்தப்படுற இல்ல? அவ சொன்னதுல தப்பே இல்லடா. ஒரு ஆம்பளை துணை இல்லாத வீட்டுல அவ அவளை கண்டிப்பா இருக்கிறதுல அர்த்தம் இருக்கடா. அப்படியாப்பட்ட குடும்பத்துல பொண்ணெடுக்க போறோம்னு பெருமையோட வந்து படுறா. உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். சாக மாட்டேங்கிற நீ. எத்தனை தடவை சொல்லிருக்க, குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து படுக்காதீங்க. குடிச்சிட்டு பின்னா கிணத்துக்குள்ளாடி போய் படுப்பேன். மொட்டை மாடியில போய் கொசுக்கடியில படுங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். ஏண்டாடி மம்மியும் கிராண்ட் மதரையும் டிஸ்டர்ப் பண்றீங்க? கிராண்ட் மதரா வா, கரைய அரைச்ச மதரடா. சைலண்டா போய் படுங்க டாடி, ப்ளீஸ். ஓகே. என்னடா இவ்வளவு தூசியும் குப்பியுமா இருக்கு, எப்படிடா படுக்கிறீங்க? என்ன மாடு ஆடுதான் நான் ஆடுறேனா? ஒண்ணும் புரியல. குட் ஆஃப்டர்நூன். எனக்கு தரையில படுத்துட்டீங்க? போதையில இருந்தாலும் சுய சிந்தனை உள்ளவன்டா. இப்ப நான் பாயில படுத்தேன்னு வை, போதையிலே உருண்டு தரைக்கு வந்துடுவேன். முன்னெச்சரிக்கையாவே தரையில படுத்தேன்னா போதையிலேயே உருண்டு ரிட்டர்ன் பாய்க்கு போயிடுவேன். எப்படி நம்ம ஐடியா? அரசம்பட்டு ஹைஸ்கூல்ல படிச்ச என்னையே தான் நடிச்சிட்டீங்களே. என்னடா அரசம்பட்டு புருஷம்பட்டு, ஊர்ல நீ என்னதான்டா செஞ்சிட்டு இருந்த? எங்க அப்பாவுக்கு நான் ஒத்தாசியா இருந்தங்க. எது? அப்பாவுக்கு ஒத்தாசியா இருந்தியா? ஆஹா, நீ இல்லடா ராஜா புள்ள. எட்டு வயசு கூட ஆகல என் பையன், ஒரு பீடி பத்தி தர மாட்டேங்கிறான். குட்டியான மாதிரி இருந்துட்டு கொப்பனுக்கு நீ ஒத்தாசியா இருந்திருக்கிற, இத கேக்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கண்ணா? ராஜா, ஊர்ல உங்க அப்பா என்னப்பா பண்றாரு? சும்மாதாங்க இருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுமா, கதவை சாத்திட்டு படுத்துக்குங்க. அன்னைக்கு அந்த ராஜேஸ்வரி செருப்பு கட்டி காமிச்சால இன்னைக்கு வீட்டுல என்ன பண்றோம் பாரு. என்ன பண்ண போற? மகனும் பாசத்தை பொங்கி வளையறீங்களே. உங்க அம்மான்னு காட்டி வெத்தலையில சுண்ணாம்பு தடவை கொடுக்குறேன். இதுவே எங்க அம்மாவா இருந்தா வெத்தலையில ஆசிட்டு தடவை கொடுத்து வாய் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் குடும்பத்தை ரெண்டாக்கிருப்பேன். கண்மணி காலமுக்கறியா அமுக்கு, இதெல்லாம் தேர்றதா?
பூனை குறுக்கால குதிக்குது, போற காரியம் உருட்ட மாதிரி தான். சீ, நீ என்ன சம்பந்தம் பேசுவா? போற சாராய கடைக்கு தானே போற? பூனை போனா யார போனா? அதானே பூனையை வாது பாத்துட்டு போயிடலாம். உன் மூஞ்சி பாத்து போனா நீ கடையடைப்பு நடந்துரும். ஒரு குழந்தைய அழாதம்மா, அதான் பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லிருக்காருல்ல அவரு. அப்புறம் வாங்க உட்காருங்க, இடம் இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? டேய், நீ சப்ளை இருக்கா? ஆமா. அப்படி மரியாதையா கேட்றா? நாலு இட்லி, நாலு வடை, நாலு பூரி, நாலு பொங்கல், நாலு சப்பாத்தி. இது சிற்றுனு விடுதி. டேய், பில்லு தரது நான். மரியாதை முடிக்க போடா, போடா. டோன்ட் வரி. ஏங்க, இங்க ஃபேமிலி ரூம் எங்க இருக்கு? என்னது ஃபேமிலி ரூமா? நீங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியா? ஏண்டா பேமானி, நீ வேலூர் ஜெயில இருந்து வந்த மாதிரி இருக்க, இவ மேலூர் ஜெயில இருந்து வந்த மாதிரி இருக்கா? ஃபேமிலி ரூமா கேக்குற நீ? மரியாதை அந்த இடத்து விட்டு போடு, போடா. போயா வயிற்று செல்க, போறண்ணா. யோ, வர என்னதுயா? யார் தான் நீ? பில்லு நம்ம பேர்ல போடுப்பா. 20 ரூபாய் கொடுத்தீங்க. 10 ரூபாய் தான் கொடுத்தேன். 20 ரூபாய், 10 ரூபாய் இருங்கயா. என்னயா கேளட்டா சார்? 20 ரூபாய் கொடுத்தேன் சார், 10 ரூபாய் தந்தேன்னு சொல்றாரு சார். சார் கொஞ்சம் பாருங்க சார், இது பாருங்க. 100 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் தனியா இருக்கேன்னு சொன்னீங்க, பொம்மை வாங்கிட்டு போறீங்களே, நீங்க விளையாடுறதுக்கா? இல்லைங்க, பக்கத்து வீட்டு குழந்தைக்கு. முன்னாடி போலீஸ்கார போறாரு, பார்த்து ஓட்டுங்க. உலகம் பிறந்தது எனக்கா. என்ன பூடிச்சா? என்னது இல்ல, இந்த நேரத்துக்கு ஒரு பிளைட் போகணும், அதான் போச்சான்னு பார்த்தேன். அதான பார்த்தேன், அதான பார்த்தேன். நீ போவியா? இன்ன யார யார போக வச்சு பொறிகளை எல்லாம் இறக்கி வைக்க போறியோ? அடி மல்லிகா, இவன் எங்க வாடகை கொடுக்க போறான்னு நினைச்சேன். அவன் பொலசர்ல வந்து இறங்குறத பார்த்தா மாசம் மாசம் கரெக்டா வாடகை கொடுத்துறான் போல இருக்கு. ஆமா, எல்லாரும் உங்க மருமகன் போல இருப்பாங்களா? யாக்கு மச்சி, மாருதிக்குள்ள ஒரு வண்ண மயிலை பார்த்தாயா? நித்தியம் பாடுறா, அது வண்ண மயிலடா, வண்ணம் இழந்த வெண்புறாடா. அந்த வெண்புறா எனக்கு தாண்டா சொன்ன. ஹாய் புவனா, கண்ணமுடு. சின்ன குட்டிக்கு ஒரு செல்ல குட்டி. இங்க பாரு. ஹாய் பொம்மா. இந்தா. ஹாய். நல்லா இருக்கா? எதுக்கு தம்பி இதெல்லாம்? குழந்தை காலையில பொம்மைக்காக அழுது, அதனாலதான் வாங்கிட்டு இருந்தேன். பாமா. உங்களுக்கு என்ன சார், கார்லயே வந்து இறங்குறீங்க? ஆமா, இந்த வருஷம் எக்ஸிபிஷன் ரொம்ப கிராண்டா இருக்காமே. ஹோ, எங்க அம்மா கிட்ட சொன்னா கூட்டிட்டு போக போறாங்க. நீ கவலைப்படாதம்மா, அடுத்த வாரம் நம்ம எல்லாம் குடும்பத்தோட போயிட்டு வரலாம். ஏண்டி, யார் யார்கிட்ட எதை கேட்கணும்ங்கற வெவத்த இல்ல. குடும்பத்தோட போலாங்கறா, அவ என்ன நம்ம குடும்பத்துல ஒருத்தனா? போ, போய் வேலையை பாரு போ. ஆமா பெருசா. ஏய், ஏது இந்த பொம்மை? குழந்தை பொம்மைக்காக காலையில அழுதா, அத வாங்கி தந்திருக்காரு. தந்தா வாங்கிடுறதா? குடு, முதல்ல போய் கொடுத்துட்டு வா. குழந்தை ஆசைப்பட்டதும் தானே வாங்கி கொடுத்தாரு, வேணா அதுக்கு என்ன விலையோ அதை கேட்டு கொடுத்துடலாம். பணத்தை கொடுத்தா கடைக்காரனே தந்துட்டு போறான், குடுக்க இவ ஒரு ஆளா?
அண்ணா ரொம்ப நாளா புடிச்சிருந்த இடுப்பு வலி இப்ப தாண்டா புடிச்சு. நீ யமன வித்தவளாச்ச, பல அட்டம்ல நீ தப்பிச்சு வர்ற, ஒரு நாளைக்கு ஒண்ணு முடிச்சிடறேன் இரு. ஏ மாமோ, எப்ப பார்த்தாலும் அபிராமி அம்மா வீட்டு பக்கமே சுத்திரிய, என்ன விஷயம்? டேய், எல்லாம் அந்த ராஜேஸ்வரிக்காக தான்டா. அப்படின்னா காதலா? ஆமா, மனித காதலா இல்ல தெய்வீக காதலா? இரண்டுக்கு இடைப்பட்ட மிருக காதல் தான் மாமு. மனித காதல்னா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது, தெய்வீக காதல்னா நிறைவேறாம செத்து போறது. மிருக காதல்னா என்னடா? காரியம் முடிஞ்ச உடனே கட்டி ஓடுறேன். சார் சார், சரவண சரையில ரோட்ல அடிச்சிட்டு இருக்காங்க. இருங்க நான் வரேன். யோ, அது சண்டையா? சண்டையா இருந்தேன். ஆம்பளை அப்புறம் தான் ஊதி வேண்டி. தம்பி, அவங்க கிட்ட நீங்க எதுக்கு வாய் கொடுத்தீங்க? அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியும். இதை விட மோசமா எல்லாம் பேசிருக்காங்க. நேத்து கல்லறிஞ்சது கூட அவங்கதான். தெரிஞ்சு மோசமா இருந்தீங்க? என்ன செய்யறது தம்பி, வயசு பொண்ணுங்களை நெருப்பு மாதிரி மடியில கட்டிக்கிட்டு இருக்கேன். நாம ஏதாவது சொல்ல போய் அதை உங்க மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்சுட்டா? இப்ப கூட அவங்க அடிபட்ட பாம்பு மாதிரிதான், கொலை கூட செய்ய அஞ்ச மாட்டாங்க. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க தம்பி. அப்படி போற உயிர் உங்களுக்காக தான் போட்டுமே, அத பத்தி நான் ஒண்ணு கவலைப்படலீங்க. ஓ, உயிரை பத்தி நீ கவலைப்பட மாட்டப்பா. நீ வாடகை குடி இருக்கிறவன் காரி பண்ணி போயிடுவேன். ஆனா சொந்த வீட்டுக்காரன்னா என்னது? நீ மண்டையை போடுறதுக்கு அப்புறம் மாமியாரே போயிடு நினைக்கிறியா? இந்த பார், நீ கொடுத்த அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னைக்கு வீட்டை காலி பண்ணு. அவனுங்களுக்கு பயந்துட்டு இவங்களே ஏன் காலி பண்ண சொல்றீங்க? அதானே, நீயும் உமாவும் காலி பண்ணிட்டீங்கன்னா இந்த காம்பவுண்ட புடிச்ச பீடையே ஒளிஞ்சுது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, அவனுங்க இந்த சைடு வரட்டும், விளக்கு மாத்தால பிச்சற. உன் சைடு வந்தா தானே விளக்கு மாதிரி பிய்யா அடிப்பேன். அவங்க சைடு போய் அடிக்க மாட்டியா? சும்மா அமைக்க கிடையே, கிங்காங் பேச்சு மாதிரி பேசிட்டு. நீங்க ஒண்ணு தெருவுல போற வர பொம்பளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, கேட்க ஆள் இல்லாம. இப்பதான் இந்த தெருக்கே ஆம்பளைங்க வந்திருக்காங்க. தெருவுக்கு என்ன, காம்பவுண்டுக்கும் தான். எங்க வீட்டுக்கு ஒரு மரவளப்பம் சொல்றாங்களே, வீடே இல்லாதவன் என்ன வளப்பா? மண்டையில முடி வளருங்க, அது முடியாத மூஞ்சில தாடி வளங்க. அந்த ஒருத்தர் வளர்த்துட்டு போற. ஹலோ பிச்சக்கார், கம். விச் ஆர் நான் விச்? ஆல்ஸ். ஓ, ஆல்ஸ். எஸ். பட பாயாசம் சாப்பிடுங்க. பாரு, நாளைக்கு அந்த வீட்டுல தேவசா வந்துரு.
நகேஸ்வரி. இது சரவண சார் பாச்சில்ல? ஆமா, கிணத்தடியில மறந்து விட்டுட்டாரு. போய் குடுத்துட்டு வந்துரு. அக்கா, கொஞ்ச நேரம் வச்சிருந்து பாக்கலாம். என்னதான் பண்றான் பாப்போமே. சார், டைம் என்னாச்சு? அது உங்க அக்கா கிட்ட கேளுமா, ஏன்னா என் வாட்ச் அவங்க கிட்ட தான் இருக்கு. அது என்கிட்ட தான் சார் இருக்கு. இந்தாங்க. ஒரு மனுஷன் மறந்து வச்சுட்டான், எடுத்தமா குடுத்தமான இல்லாம என்ன இது புதுசா? முறப்ப எங்கிட்ட விளையாடுற மாதிரி விளையாடிக்கிட்டு. தம்பி, ரெண்டு பேரும் கையை கழுவிட்டு சாப்பிடுவாங்க. சரிங்க. எப்ப சரவணா, சாப்பிட்டு கையை தானே கழுவ போறோம். வா, முதல்ல போய் சாப்பிடலாம். அடச்சி, வந்து கை கழுவு. நல்ல சொன்னா கேட்க மாட்டீங்களே. எப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு கட்டு கட்டத்தான் போறேன். சாப்பிட்டு பின்னால போய் பேசலாம். என்ன தம்பி அழுகுறீங்க? அது வேற ஒண்ணு இல்லைங்க. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. நீங்க பரிமாறி சாப்பிடும்போது. சாப்பிடுங்க தம்பி. ஆம்பளை எல்லாம் சாப்பிட்டு நீங்க வாங்க. அப்ப நீங்க சாப்பிட்டாச்சா? உதப்ப. பார்மகேஸ்வரி, தீபாவளிக்கு அம்மா எனக்கு காஞ்சி பட்டு படம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சாதாரண படம் வாங்கி கொடுத்துட்டாங்க. கவலைப்படாதக்கா, அம்மா உனக்கு கல்யாணத்தப்போ பனாரஸ் பட்டே வாங்கி தருவாங்க. அப்ப வேணா நான் சொல்ல போறேன். மழை வர மாதிரி இருக்கே.
மட்டும் தனியா சிரிக்கிற? இல்லம்மா, சும்மா தான் சிரிச்சேன். ஏய், சும்மா சிரிக்கிறதுக்கு நீ என்ன பைத்தியமா? இல்லக்கா, இந்த மழைக்காவது நம்ம நகக்கட பக்கம் ஒதுங்கணுமே, அத நினைச்ச சிரிப்பு வந்துருச்சு. கவலைப்படாத, உங்க அக்கா கல்யாணத்தப்போ இதே கடையில வந்து நகை வாங்கலாம். என்ன இந்த மழை விழுற மாதிரி தெரியலையே. அடே மகரே, நீ என்ன மத்தாப்பு கொடுத்துறியா இல்ல மதுரை வீர கத்தி சண்டை போடுறியா? டே ராஜா, இருக்கிற மத்தாப்பு எல்லாம் எடுத்து கொடுத்து பாட்டி சொத்து தர புகையா போகட்டு. நீ இத கொளுத்து ஒத்துடு, நான் இத கொளுத்துறேன். ராஜு, என் கண்ணு, என் செல்லோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, உன்னை நான் ஓபன் பண்றேன். மாமியார, வருஷத்துல ஒரு நாள் தான் தீபாவளி வருது, ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. வாய மூடு. எடுத்துக்குங்க தம்பி. என்னங்க தம்பி, பட்டு வேட்டியும் சட்டையுமா கல்யாண மாப்பிள்ள மாதிரி களைகட்டி இருக்கீங்க? நீங்க எல்லாம் நினைச்சா இந்த வருஷமே நான் கல்யாண மாப்பிள்ள ஆயிடுவேன். நாங்க நினைச்சாவா? ஆமா, ரோசி கூட இந்த வருஷம் தீபாவளி போல இருக்கு. என்னதானோ காஞ்சி பண்ணு கட்ட போறேன்னு சொன்ன, இத கட்டிட்டு இருக்கிய? எங்க அம்மா எதை கட்டிக்க சொல்றாங்களோ நல்ல பொண்ணு. முதலாளி வர்றாரு, வாங்க சார், உள்ள வாங்க சார். பரவாயில்ல, ஒரு அவசரமான விஷயம், நாளைக்கு இங்க எனக்கு போர்டு மீட்டிங் இருக்கு, அதனால எனக்கு பதிலா நீ உடனே பெங்களூருக்கு புறப்படணும். கிளம்பு, நீங்க போய் கார்ல வெயிட் பண்ணு சார், நான் உடனே புறப்பட்டுறேன். சரி. என்னடா இது, நல்ல நாள் அதுமா. டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு? நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் கேட்டு வைக்கிறேன், நீ புறப்படு. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் திரும்பி வர்றப்ப அபிராமி அம்மாவோட மருமகனா ஆகணும். நீ வா, நட நட. ஞாபகம் வச்சுக்கோ, போயிடுறேன். பெரியவன் இருக்கும்போது சின்னவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்?
அதுக்கு என்ன, பெரியவங்களுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நாம ரெண்டு கல்யாணத்தை ஒண்ணா நடத்த வேண்டியதானே? ரெண்டு கல்யாணத்தை ஒண்ணா வைக்கிறதா? முத கல்யாணத்துக்கு இங்க நான் மூச்சு தண்ணிட்டு இருக்கேன் தம்பி. பெரியவளுக்கு நிச்சயம் பண்ணி 4 மாசம் ஆச்சு, வர 26ஆம் தேதி கல்யாணம். என்னடே புஸ்தகத்தை தனியா வச்சுட்டு கோழி விளையாண்டு இருக்கிய, நீ எல்லாம் உருப்படவனாடா? ஆமா, 2 வருஷமா பைலட் பேனா வாங்கித்தான்றேன், அதெல்லாம் வாங்கி தரல, இத மட்டும் கேட்க வந்துடுறிய. ஓ, பைலட் பேனா வாங்கி கொடுத்தா நீங்க அப்படியே பாஸ் பண்ணிடுவீங்களாக்கும். என்னடா ராஜேந்திரா கூப்பிட்டியாம? ஏ வாடா வாடா, உனக்கோசம் தானே காத்துட்டு இருந்தேன். என்னடா எல்லாத்தையும் நீ நல்லா படிச்சிட்டல? என்னோட புத்தகத்துல 3-4 பாடம் கிழிஞ்சு போச்சுடா. சே, நீ இப்படிதான்டா எல்லா புத்தகத்தையும் படிச்சு படிச்சே கிழிச்சிருவேன். இந்த பாரு எவ்வளவு புதுசா இருக்கு. சரி, இந்தா இத புடி, நல்லா படி. டேய், நாளைக்கு வந்து பரீட்சையில திரு திருன்னு முழிக்க கூடாது, சீக்கிரமா போய் மனப்பாடம் பண்ணிக்கடா. டேய், நாளைக்கு நீ விளையாட்டுமா விட்டுறாத. டேய், உன் கிளாஸ்ல தான் அவனும் படிக்கிறான். ஆமா, நாளைக்கு உனக்கும் பரீட்சை தானே? எஸ். பின்ன புத்தகத்தை தூக்கி அவங்ககிட்ட குடுக்குறியே, நீ படிக்க மாட்டியா? அதுக்கு அவசியமே இல்ல. ஏங்க, நாளைக்கு நடக்க போற பரீட்சையில என் முன்பெஞ்சில உட்காந்து பரீட்சை எழுத போறவனே அவன் தானே? நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ராஜேஸ்வரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதே. பொண்ணுன்னா 4 இடத்துல இருந்து வந்து பொண்ணு கேட்க தான் செய்வாங்க. வேற இடத்துல இருந்து வந்து என்ன பொண்ணு கேட்டிருந்தா பரவாயில்ல, நான் வேலை செய்யற இடத்துல இருந்தே வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் நான் அங்க வேலை செஞ்சா அந்த மேனேஜர் அதே எண்ணத்தோட தான் என்ன பாப்பாரு. அதனால அந்த வேலையை நான் ராஜினாமா பண்ண போறேன். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, அடுத்த மாசமே வேற ஒரு நல்ல கம்பெனியில சேர்ந்துக்கிற. Best of luck, sir. Thank you. நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஊருக்கு போறேன். வேற இடத்துல இருந்து உன்னை பொண்ணு கேட்டிருந்தா பரவாயில்ல, வேலை செய்யற ஆபீஸ்ல இருந்து கேட்டுட்டேன். எனக்கு நீ கிடைக்க மாட்டேங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்துகிட்டு உன்னை சாதாரணமா பார்த்தாலும் வேற எண்ணத்தோட பாக்குறதா உனக்கு தோணும். அதனாலதான் நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற இடத்துக்கு போறேன். போயிட்டு வரேன். சாரி, போறேன். இப்போ திருப்தி தானே உனக்கு? அவர் உன்னை கோபுரத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனா நீ குப்பத்தொட்டில எரிஞ்சிட்டேடி. இந்த காலத்துல ஒருத்திய பொண்ணு பார்க்க வரதே கஷ்டம். அப்படியே வந்தாலும் புடிச்ச போறது அபூர்வம். அதையும் மீறி கல்யாணம் நடந்துட்டா மனசுக்கு ஏத்த புருஷனா அமையறது அதை விட அதிசயம். இப்படி எல்லாம் இருக்கும்போது எல்லாம் அமைஞ்ச ஒருத்தர் உன் வீடு தேடி வந்து அவர் செலவிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியும் உனக்கு அமையிருந்த நல்ல வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிட்டியடி. அவர் ஒரு நல்ல வாழ்க்கைய எனக்கு தரலாம், ஆனா என்னையே நம்பி இருக்கிற என் குடும்பத்துக்கு யாருடி வாழ்க்கை தருவா? கொஞ்சம் ஏமாந்தா, சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அம்மா கழுத்துல கூட காலை வச்சு மிதிச்சிருங்க. மாடியில போய் படுங்க டாடி. என்னடா சோகமா? அசோக வனத்துல சீதை தான் சோகமா உட்கார்ந்துருந்தா படிச்சிருக்கேன், அனுமார் சோகமா உட்கார்ந்துருந்தா படிச்சது இல்லையாடா. என்னங்க காம்பவுண்டே கலகலப்பா இருக்கு, நீங்க மட்டும் சோகமா இருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்ட் இன்னும் வரலங்கிற கவலையா? அவன் வந்து அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேங்கிற கவலைதாம்மா. ஹலோ.
ஹலோ, அம்மா, ஓ நீங்களா? யாருமா போன்ல? அவருதான்ப்பா. அவருன்னா? அவருதான் பெங்களூர்ல இருந்து பேசுறாரு. ஓ சரவணன். ஹலோ சரவணன், ஹவ் ஆர் யூ? வெரி குட், வெரி குட், ஓஎஸ் வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஆ, நீ எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு சீக்கிரமா வா, இங்க உனக்கு ஒரு நல்ல சமாச்சாரம் காத்துட்டு இருக்கு. ஓகே, அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறேம்மா. அடிக்கிறேன்னு ஆறு மாசம் கழிச்சு அடிச்சா இப்ப லோடா இருக்கா அடிக்காதேன்னு சொல்றது. சரி, புள்ள பெத்ததுக்கு அப்புறம் அடிச்சா இப்ப பச்சை உடம்புக்காரி அடிக்காதேன்னு சொல்றது. ஆறு வருஷம் கழிச்சு இப்ப அடிச்சா திருப்பி கல்யாணம் ஆனவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறேன்னு சொல்ற. என்னடி ஆத்தாலும் மௌளமா சேர்ந்து ஜாஜல் பண்றீங்களா? ஏ மகேஸ்வரி, விளக்குமாறு பிஞ்சிடும். ஐயோ, அந்த வீட்டு மாப்பிள்ளதான். பொண்ணு லட்சணமா மூலையில உட்கார கூடாதா? ஆமா, ஏற்கனவே உட்கார்ந்த ரெண்டு பேருக்கு வழிய காணோம், இதுல என்ன வேற உட்கார சொல்றீங்களா? சரியான வாய் வழுப்படி நோக்க. ஐயோ அம்மா, அபிராமி அம்மா இங்க இருக்காங்களே. நேர்லயே கேட்டுடுவோம். அபிராமி அம்மா, உங்களோட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருந்தோம். இந்த காம்பவுண்ட்ல துள்ளி கோச்சிட்டு இருந்தாலே மகேஸ்வரி, இருக்கிற இடம் தெரியாம இருக்காளே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எப்பவும் போலதான் இருக்கா. நாங்களும் பொம்பளைங்க தானே, எங்க கிட்டயே மறைக்கிறீங்களே. ஏமா, எங்க நாங்க மகேஸ்வரிக்கு ஆக்கி போட்டா நீங்க எங்களுக்கு திருப்பி ஆக்கி போடணுமே நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, எங்க வீட்டுல போட்ட பிள்ளைகளே இல்லம்மா. அதுக்கு இல்லம்மா, நடக்க இருக்கிற கல்யாணத்தை பார்ப்பேனா? இல்ல, நடு பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராயிட்டான்னு ஊரை குட்டி சொல்லுவேனா? மகேஸ்வரி எங்க வீட்டு பொண்ணுமா? ஆமாமா, எங்க மருமகளுக்கு முறையா என்னென்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். மகள் வாழ்கவென்று கவி கொண்டு பாடினேன், திருமகள் வாழ்கவென்று தேடி வந்து வாழ்த்தினேன். தாய் வழி சீடனன் தான் தந்தை என்று காண்பது, தங்கம் என்று தேவை அங்கம் தங்கமானது.
மக சமஞ்சிருத்தா மாப்பிள்ளைக்கு பஞ்சமா மாப்பிள்ளைக்கு மீச இல்ல வயசு இப்ப அஞ்சம்மா உங்க வீட்டு கல்யாண சாப்பாடு எப்பதாமா நான் சாப்பிட போறேன் கூடி சீக்கிரம் போடுறேன் பா கொஞ்சம் ஒதுக்கு நாம போய் பொண்ணு கேட்டதான அவங்க சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போட முடியும் நேரம் வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொன்ன இன்னுமா உனக்கு அந்த நேரம் வரல எனக்கு வேற ப்ரமோஷன் ஆயிடுச்சு என் கல்யாணத்தை நான் ஆடம்பரமா செய்ய போறதில்லடா ரெண்டே மாலை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் இந்த கல்யாணத்தை சிக்கனமா ஏன் செய்யணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா பேச்சு வராத என் நாலாவது ஊமை முச்சிருச்சு முதல்ல பேச வைக்கணும்டா அவ வாயால என்னை மாமான்னு கூப்பிடணும்டா முன்கோபக்காரியா இருந்தாலும் என் ரெண்டாவது முச்சிருச்சு ரொம்ப பாவம்ல அந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் உனக்கு தூக்கம் வந்துருச்சா இனிமே உன்ன நம்பி புரோஜனம் இல்ல சிலுக்கு சிங்காரத்தை வச்சு நானே நேர்ல போய் அபிராம அம்மா கிட்ட பொண்ணு கேக்குறத முடிவு பண்ணிட்டேன் சரவணா சரவணா என்ன நீ ஊர்ல இருந்து வந்ததோ உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா சொல்ல முடியலடா என்னது இந்த விஷயத்தை கேட்டு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் நீ வந்துடக்கூடாதரா நீ உயிருக்கு உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்க தனத்துக்கு தனத்துக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் ஆயிருச்சுரா அடுத்த மாசம் 26ஆம் தேதி கல்யாணம் பண்ணிடுறேன் என்னடா கனவா ஆமாண்டா எல்லாமே கனவா போச்சு ஏய் நில்லு இன்னில இருந்து வேலைக்கு போகண்டா சித்தாளி வேலைக்கு போறவன் இன்ஜினியர் பிடிச்சிடறா டைப்பிஸ்ட் வேலைக்கு போறவன் ஓனரே பிடிச்சிடறா நர்ஸ் வேலைக்கு போற நீ ஒரு டாக்டர் பிடிக்க வேண்டாம் அதை விட்டுட்டு வந்து 10 நாள் கூட வரல அந்த கம்பவுண்டர் கண்ணனே லவ் பண்ணி தெரியற அவர் தானே கல்யாணம் பண்ணிக்குவேன் அல்ல உடப்ப தபாரு உன்னை ஒரு பிச்சைக்காரன் கையில பிடிச்சு கொடுத்தாலும் கொடுப்பேன்னு ஒழிய அந்த கம்பவுண்டர் கண்ணன் பையனுக்கு கொடுக்கவே மாட்டேன் ஐயா பாயா அப்படி ஒரு ஐடியா இருந்தா என் கையில பிடிச்சு கொடுங்க நானே கூட்டு போறேன் சரிம்மா நிலத்துக்கு விலை சொல்ற அதே வாயாலத்தான் என் பொண்ணுக்கு வர 26ஆம் தேதி கல்யாணம்னு சொல்றீங்க நீங்க 60,000 குறைக்க மாட்டேங்கிறீங்க வாங்க வர்றவங்க 50,000 மேல கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் உங்க இஷ்டம் நான் வெறும் தரகர் தானே இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அவசரத்துக்கு விக்க போனா ஆனைய பூனை விலைக்கு தான் கேப்பான் கூடவோ குறைச்சலோ எடுத்து வித்து பணத்தை வாங்கி பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு வழிய பாருமா அப்படி சொல்லுங்க எப்படி சொல்றது 10,000 எடுக்க சொல்றியா போயா பத்திர செலவு அவங்கள பண்ணிக்க சொல்லு என்னம்மா நான் சொல்றது சரிதானே நீங்க சொன்ன சரிம்மா இன்னைக்கு சிலுக்கு சிங்காரத்துக்கு இதை ஓபன் பண்ணி கொடுத்து ஏன் மேட்டரியும் ஓபன் பண்ண போறேன் அபிராமி அம்மா கிட்ட அவர் பேசிப்பாரு வீட்டு வாடகையும் வரல கரண்ட் பில்லு எவனும் தரல இங்க பாரு தூக்கத்துல கூட வாடகையும் கரண்ட் பில்லு கேக்குறாப்ல என்ன பொறுத்தவரையும்
நீ எங்க போறே? டி ஊருக்கு போய்டா, தனியா படுக்க பயமா இருந்தது, அதான் மேல வந்துட்டேன். ஓ, இருந்தா மட்டும் எனக்கு கொஞ்சம் ஊத்துங்கண்ணே. உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஊத்துங்கண்ணே. குடிக்கிறது பச்சை தண்ணி வச்சிருக்கேன், அத குடுக்க போறேன், என்ன ஆட்டம் ஆடுறான்னு பாரு. குடிக்கிறதுக்கு முன்னால கேஸ் சொன்னியாடா? எதுக்கு சொல்லணும்? அப்படி கேளு விளக்கமா. குடிக்கும் போது ருசி நாக்குக்கு தெரியுது, கலர் கண்ணுக்கு தெரியுது, வாசனை மூக்குக்கு தெரியுது, போதே உடம்புக்கு தெரியுது. ஆனா இந்த கன்றா பிடிச்ச காதுக்கு எதுவுமே கேட்கறது இல்ல. அதுக்கு தான் சவுண்ட்ல சேஸ்னு சொல்லிட்டு சாப்பிடுறது. ஐ சி. எங்க சொல்லு. சியஸ். என்ன போதையா? யா அண்ணே, பிறவியின் பையனே, இன்னைக்கு தான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பெரிய தத்துவம் எதை? சாக் பீஸ். தத்துவம் எதை? சாக் பீஸா? சாக்ரட்டிஸா? அதான் இந்த நாய் சாக் பீஸ் சொல்லுது. பச்சை தண்ணிக்கே இந்த ஆட்டம் ஆடுதே. இனி பட்ட தண்ணி கொடுத்திருந்தா அடக்கம்தான். அடக்கமா? இந்த நாயெல்லாம் அடக்கம் பண்றாங்க. இங்க இருந்து அட்டி மிச்சா சுடுகாட்டுல போய் படுத்து மாட்டாங்க. சார், ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ். இந்த மிஸ்டரா, என்னமா விஷயம்? ஒண்ணும் இல்ல, எங்க ஸ்கூல்ல நடக்க போற பாட்டு போட்டில நான் பாடுறேன். அதுக்கு நீங்க ஒரு நல்ல பாட்டா எழுதி கொடுத்தீங்கன்னா. பாட்டா? பாட்டு தானே. உனக்கு எந்த வகை பாட்டு வேணும்? சொற்சுவை இல்ல, புரட்சுவை இல்ல, நான் உனக்கு எழுதி தரேன். தொடர்ந்து பாட்டிக்க, ராகத்தை எப்படி பாடுங்கறத நான் சொல்லி தரேன். வந்த சினிமா பாட்டே வசனமா பேசுற நீ, நீ பாட்டு சொல்லி தரியாடா? இங்க பாருங்க, ஒரு மாபெரும் கலைஞனை கேவலப்படுத்தாதீங்க. உங்களுக்கு வீட்டு வாடகை பத்தி தான் தெரியும், பாட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமாவா? பாடி காட்டுமாடா. போட்டிக்கு நீ தயாராடா. நீ தோத்துட்டீன்னா எனக்கு ஒரு புல்லு வாங்கி தரணும். அப்படி நீங்க தோத்துட்டீங்கன்னா ஒரு மாசம் வீட்டு வாடகை வித்து கரண்ட் பில்லோட யாத்தையும் கேட்க கூடாது. நான் ரெடி. கலைகளின் தாயே துணை வருவாயே, மத்தாள புயல்லாங்கு தக்க தஞ்சாவு தபுல் தருகிட தருகிட பாட்டுதான். தாளஞ்சதியோடு தம்பாம அடிப்பேன் போட்டுதான். தென்னையில மாங்கா பறிப்பேன், தண்ணியில வெண்ணெய் எடுப்பேன், கேட்டா அண்ணே சேவல் முட்டை போடுமே. சுரங்களில சரங்கள் தோட்டும் பில்லாடினா, சுருதியில கிட்டப்பா எனக்கு பின்னாடிதான். இசையன் கடலினை கடந்தவன் அடலன், அதை நான் கடந்தவன் எடுத்து பேசாதே தோல்வாகி நாளாக கிழிந்திடும். நாம் பல்லாங்கு தக்கு தொந்தரிக்கிறதோடு அடிப்பேன். இனிமே வீட்டுக்குள்ள நான் விடமாட்டேன், வீட்டை அடைக்க போட்டுக்கு போவேன், அதுவரை வாடகை தரமாட்டேன். கிணத்துல தண்ணி கிடைக்கல அண்ணி, பாப்ப பாப்ப தாத்த பாப்பி பண்ணி கரண்டு புல்லு இன்னும் தரல. நீ பாப்ப நீ பண்ணி தான் கழுத்த புடிச்ச
குச்சி வெளியே தள்ளு உடனே பகப்பனி பண்டில ஒன்பது புளித்தனம் வாடதை கொடுப்பது மனத்தனம் சரி நீத பனிக பதிக பனிசா குழப்புல கைய பச்சம் போடப்படுவ சகரிக சரி நீத பனி சகரி ஒழுக்கு ஏறி படுவிக இந்த விலாசம் தானே எழுதி இருந்தான் ராமசாமி. அப்பா அப்பா ராமசாமி மாமாக்கிங்க உடனே என் உடலை விட இவன் உடல் வலிமையாக இருப்பதன் ரகசியம் என்ன? ராம்கான் மாமா, நான் தான் ஆரோக்கியம், நான் பீமராஜன். உடம்பு ஜாக்கிரதை பாத்துங்க, ரொம்ப வீக்கா இருக்கீங்களே. மச்சான், சௌக்கியத்தை பத்தி பேசுற உடம்புங்களா இது? வயித்த கலக்குது, வா. ஓட்டல் தோசை வயித்த இந்த கலக்கு கலக்குது. இவ்வளவு சுத்தமா சிமெண்ட் தரையில செலவு கல்ல புதைச்சிட்டு இதுல அசிங்கம் பண்ண சொல்றாங்களே, எப்படி மனசு வருது? இந்த டவுன்காரங்களே அப்படித்தான் மச்சான். ஆமா, ஏன் மச்சான், இதுல எந்த பக்கத்துல உட்காருறது? வாச கதவு பக்கம் பார்த்து உட்காரு மச்சான். நல்ல ஆளம், நான் திரும்பி இல்ல உட்கார்ந்துட்டேன். ஆமா மச்சான், நாம இன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு போயிடுவோம்ல? ஆமா ஆமா, போகும்போது மத்தியான சாப்பாட்டை இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடணும். வரும்போது தோசைன்னு ஒண்ணு வாங்கி கொடுத்திய, வெத்தலை பாக்கு மடிச்சு குடுக்கற மாதிரி குடுத்துட்டு 30 ரூபா வாங்கிட்டான். சரி சரி, சும்மா பேசிக்கிட்டே இருக்காத, பட்டி காட்டான்னு நினைச்சுக்க போறானுங்க. ஐயோ, ஓட்ட வழி போறதுக்கு தண்ணி எல்லாம் கீழே போயிடுச்சு. எங்க காணோம், ஊருக்கு போகணும், பஸ்ஸுக்கு நேரமாச்சு. எங்க எங்க அப்பா மாமா பாத்தீங்களா? உள்ள உட்கார்ந்து உலக தமிழ் மாநாட்டை பத்தி பேசுறானுங்க.
திங்கிறத பத்தி இதுக்குள்ள உட்கார்ந்து பேசுறானுங்க. எங்க உட்கார்ந்து எதை பேசுறதுன்னு வ்யவஸ்தே கிடையாது. சில பேருக்கு டீ குடிச்சாதான் வரும், சில பேருக்கு பீடி குடிச்சாதான் வரும். இவங்களுக்கு பேசிக்கிட்டே இருந்தே வரும். உனக்கு எப்படி வருமா? ஒரு பெருமனுக்கே எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க. என்ன சார், கொஞ்ச நாள் உங்க ஃப்ரெண்ட் பெங்களூர்ல இருந்ததே உங்களால தாங்கிக்க முடியல, ஊர்ல போய் எப்படி தனியா இருப்பீங்க? அது வந்து போயிட்டு வந்துருவேன், ஐடி கொடுக்கணும்ல, கலைஞன் இல்லையா? அப்ப பிறப்பலாமா? போயிட்டு வரங்க. அவங்க அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைங்க, எங்களுக்கு மறக்காம பத்திரிகை அனுப்புங்க. அது எப்படி அனுப்பாம இருக்க முடியுங்களா? எங்க இந்த வீடு பார்க்க வந்தப்ப உங்க பொண்டாட்டி தனியா கூப்பிட்டு காதல ஏதோ சொன்னாங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு முத முதல் என்கிட்ட வீடு கட்டி இல்ல, அன்னைக்கு உன பார்த்து உடனே செத்து போன அவங்க அண்ணன் மாதிரியே இருந்தியா, அதனாலதான் உனக்கு வீடு கொடுத்தேன். நான் உன்னை மாமா மச்சா மாதிரி நினைச்சு தான் பேசி பழகினே, அதாவது உன் போட வரன்னு சொல்லி தான் பெருசா மனசுல வச்சுக்காத. போயிட்டு வாப்பா. போயிட்டு வரங்க. போயிட்டு வாங்க. சகுனமே சரியில்லை, புறப்படும் போதே ஒத்த பிராமணன் எதுக்கு வராரு? என்னங்க இது, தினம் காலையில அவர் சூரிய நமஸ்காரம் பண்றாரு, உதிக்கிற சூரியன் ஒத்த பிராமண முன்னால நிக்கிறானேன்னு உதிக்க அவன் திரும்பி போயிட்டா உலகம் இருட்டாயிடுமே. பெய்யற மழை பேதம் பார்த்து பெய்யறது இல்லைங்க, நாம தான் அந்த தண்ணியை அணைக்கட்டி உனக்கு எனக்குன்னு சண்டை போட்டுக்கிறோம். அவதரிச்ச மகான்கள் எல்லாம் அன்புக்காகத்தான் வாழ்ந்திருந்தாங்க, நாம தான் வம்புக்காக கோயில் சர்ச் மசூதினு ஒரே இடத்துல கட்டி சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோம். அம்மா, நேக்கு ரொம்ப நாளா திருக்கடையூர் போய் அபிராமிய தரிசிக்கணும்னு ஆசை, ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்லை. என்ன, அந்த அபிராமிய உங்க ரூபத்திலேயே பாக்குறேன். வேறோட போட்டிருக்காடி கண்டுபிடிச்ச முடியுமா? சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி சகுனமெல்லாம் பார்க்க மாட்டேன். வர்றங்க. போயிட்டு வாங்க. பிரதர், உடம்பு ஜாக்கிரதா பாத்துங்க. டேய், உடம்ப பத்தி பேசிட்டே எலும்பு கூடு, போய் எக்ஸிபிஷன் உட்கார்றான். உங்க வீட்டுக்கார நம்பி அபிராமி அம்மா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறணும் காத்துட்டு இருக்காளே, இவர் இப்படி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரே, நேரமா இல்லையோ? இவர் கல்யாணமான முத ராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி குடிச்சிட்டு கவுண்டரிச்சு படுத்தவரு. சுத்த போய் அதிகாரத்துல ஓடுதான் கெடியாரம், பச்சை தண்ணில தான் பணியாரம்னு இவனை நம்பினா அந்த அம்மா நிலத்தை வித்த மாதிரி தான். ஐயோ, அந்த அம்மா அவர் தனி அண்ணனுக்கு வாங்கடி, நாம எல்லாம் போய் யாரையாவது கூட ரிஜிஸ்டர் ஆபீஸ் கடத்தலாம். போங்கடி, எல்லாம் பிஏக்களும் எம்ஏக்களும் தான், அப்படியே ரிஜிஸ்டர் ஆபீஸ் தலைகீழா மாத்தி வச்சிருவாங்க. நேக்கு இன்னைக்குன்னு பார்த்து மயிலாப்பூர் ஜட்ஜி அதுல சீமந்தம் இல்லன்னா நானே வருவேன். எனக்கு தெரியுமே நீ காரியக்காரனாச்சே, அது சரி இப்படியா நின்னுக்கிட்டு எப்படி யார கூட அனுப்புறது? அதான் தம்பியா வருது. எம்மாடி, நீ தம்பி அழைச்சிட்டு போய் ரிஜிஸ்டர் முடிச்சிட்டு வந்துருமா? அவரு ஆபீஸ் போயிட்டு இருக்காரு. ரிஜிஸ்டர் ஆபீஸ் தானே போனோம், ஒரு நாள் லீவ் போட்ட வேலையை பட போது. போற வழியில போன் பண்ணி சொல்லிக்கிறேன், நீங்க வாங்கம்மா. அவ்வளவுதானே, இந்தாங்க பத்திரம். மகேஸ்வரி. அம்மா, நான் ஊசி போட போறேன், நீ வாமா. சரிம்மா. வாங்க வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நேரமானா பரவாயில்ல, ஆனா உங்க நேரமே சரியில்லையம்மா. ஏன், விக்க போற நேரத்துல இந்த ஊர்ல இருக்க உங்க புருஷனோட தங்கச்சி சொத்துல தனக்கும் பங்கு இருக்குன்னு வில்லங்க பண்றாங்க, வாங்க வந்த பருத்தி தயங்குது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் உங்கள்ட்ட பேசி பாக்குறேன். அவ யார் பேச்சும் கேட்க மாட்டா, அவ தொல்லை தாங்க முடியாம தான் இந்த ஊரை விட்டு மெட்ராஸுக்கு குடி போனேன். என் புருஷனுக்கு இருக்கிற ஒரே சொத்து இதுதான், இதை கூட விக்க விடாம வில்லங்கம் பண்றான். நானா வில்லங்கம் பண்றேன்? ஏயா, இடத்த வித்து பாதி பணத்தை கொடுக்க போறாளா? இல்ல, எங்க அண்ணனை எடுத்து தின்ன மாதிரி இதே திங்க பாக்குறாளா? இந்தமா, நீ சும்மா இருயா, உனக்கு என்ன தெரியும், ஓ வேலையை பாத்துருப்போ. அண்ணா, இவங்கள்ட்ட பேசுன செருவிட்டு வராது, வாங்க வந்த பாத்து எங்க இருக்காங்க? இதோ இருக்காங்க. அண்ணா, நம்ம லட்சுமி அம்மா. சரவணா, எப்படி பார்க்க என்ன மறந்தே போயிட்டியா? உங்களை போய் மறப்பனா, அது இருக்கட்டும், நீங்க தான் நல்லா வாங்க போறீங்க. வாங்கலாம் தான் இருந்தேன், அதுல ஏதோ வில்லங்க இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்படி ஏதாவது வில்லங்க வந்தா நான் பொறுப்பு. டேய், நீ ஏ பொறுப்புன்னு சொல்லிட்ட, நான் வாங்காம விட்டுருவனா? நான் வாங்கிக்கிறேன்டா. ஏங்க, பொண்ணு மண்ணு இருக்கு இருக்கு விளையறன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கலாம் இல்லையா? பொறுமையா இருக்கிறதா? இந்த பணத்தை வச்சுதான் தனத்தோட கல்யாணத்தையும் நடத்தணும், அவளுக்கு நிச்சயமாய் 4 மாசம் ஆச்சு. நிச்சயமா ஆயிடுச்சா? வர 21ஆம் தேதி கல்யாணம். என்னம்மா இன்னும் காணோம்? இருங்க, வந்துருவாங்க. அதோ ஆட்டோ வருதே.
அவங்க தான் போடுறது. அவங்களே தான். வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? நாங்க வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. காஃபி சாப்பிடுறீங்களா? இப்பதான் சாப்பிட்டோம். போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா, என்னங்க பணம்? நீங்கள வச்சுக்கங்க தம்பி, நாளைக்கு நகை வாங்க போவோம். அப்புறம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நாங்க கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு, உங்ககிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தோம். ஆமா, நீங்க இன்னும் கல்யாண பத்திரிக்கை அடிக்கலையா? பத்திரிக்கைங்கிறது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே. எங்களுக்குன்னு யார் இருக்கா இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்கள தவிர? எங்களுக்கு எதுக்கு பத்திரிக்கை? இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்ல. நீங்க அடிச்சிருக்கிற பத்திரிகையில ஒரு 10 கொடுங்க. ராஜேஸ்வரி வேலை செய்யற ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா எச்சிய தொட்டு பணத்தை மாதிரி என்றீங்களே? என்னங்க நீங்க கல்யாணம் பத்திரிக்கை ஆச்சுங்களே, விநாயகர் விடாது பாருங்க. அதுக்கு ஒரு பத்திரிக்கை அடிச்சுக்கிறது எல்லாத்தையும் காட்டி காட்டி வாங்கி வச்சுக்கலாம்ல. ஜோக் அடிக்குது. இந்தாங்கம்மா. ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா, யோசிக்காதீங்கய்யா. இனிமே யோசிச்சு என்ன போகுது? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கணும்யா. நீங்க வரமா? அப்ப நாங்க வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. வரங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க முதல்ல போங்க. எங்க? ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வித்துதானே கொடுத்தா என்னமோ அவனே வாங்கிட்ட மாதிரி. உன்னை திருத்தவே முடியாது. நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். சம்பந்தி வீட்டுக்காரங்க உங்களை தனியா அழைச்சிட்டு போய் என்னமோ பேசினாங்களே. சீர் சனத்தி ஏதாவது? அப்படிப்பட்டவா இல்லவா? இது நான் பார்த்து வச்சு சம்பந்தமாச்சே. இந்த சரவணன் அடிக்கடி உங்களுக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்துருக்கிறது அவளுக்கு பிடிக்கும். வயசு பொண்ணுங்க இருக்கிற இடமோ இல்லையோ, இது மாப்பிள்ள காது வரைக்கும் கேட்டிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால மூணாவது முடிச்சு போறப்ப கூட சில கல்யாணமே நின்று போயிருக்கு. ஏற்கனவே ரெண்டு தரம் ஏற்பாடான நம்ம தனத்தோட கல்யாணம் நின்று போயிருக்கு இல்லையா? அதனால அந்த சரவணனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சல்னா நல்லதுன்னு என் மனசுக்கு படுறது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டமா. இன்னைக்கே ஆபீஸ் வேலையெல்லாம் கெட்டு போச்சு. நாளைக்கு லீவ் போட்டா அது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்களே போய் நகையெல்லாம் வாங்கிக்கங்க. அதுவும் நகையை பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. எதுக்கும் ஒரு தடவை சரியா இருக்கானு எண்ணி பாத்துருங்க. என்ன பணம் விஷயம்? நான் வரேங்க. தினத்துக்கு பொருத்தமா அமைஞ்சிருக்குல்ல. நானும் ஒண்ணு வாங்கணும். நல்லா இருக்கும். என்னடி நீயே போட்டு பாத்துட்டு இருக்க? அக்கா கிட்ட கொடு. அந்த நெக்லஸ் எங்க காணோம்? இதோ என்கிட்ட இருக்குமா. கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா எடுத்துட்டு போயிடும். இப்போ அதை போட்டு பாத்துக்கிறேனே. அடடா, மகன் இவன் இப்படி அழகா. மகேஸ்வரிய ஒரு மகன் கடைக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. என்ன டூலெட் போர்டு எடுத்துட்டு வரீங்க? எந்த வீடு காலியா இருக்கு? பாத்ரூம் கூட வாடகைக்கு விட போறீங்களா? இது பாத்ரூம் வாடகைக்கு கூட போறனா? அட நீ வேறமா, அந்த சரவணன் பைய வீடு காலி பண்ணிட்டு போயிட்டான்ல.
அந்த வீட்டு வேற யாருக்காவது வாடகை கொடுக்க வேண்டாம். என்னது சொல்லாம கொள்ளாம கால் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னமோ ஒண்ணுமே தெரிய மாதிரி கேக்குறீங்க. கல்யாண வேலைய கூட மாட சரவண வேலை செஞ்சுட்டு இருந்தா அத மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தப்பா புரிஞ்சுட்டாங்கிறத ஐயர் உங்ககிட்ட சொன்னதை அவன் கேட்டான். ஏதோ நல்ல குடும்பத்துல பிறந்த பையன் போல் இருக்கு, அதான் சொல்லாம கொள்ளாம காலி பண்ணிட்டு போயிட்டான். யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. என்ன யாருங்க நினைக்க போறீங்க? நீங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே இருக்கீங்க இல்லையா, நீங்க எப்பவுமே இங்க இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு புரியிருச்சு. உங்களை பாக்குறதுக்கு யாராவது வந்திருக்காங்க. வரேன்னு சொல்லுங்க. நீங்களா? உள்ள வாங்க. பரவாயில்ல தம்பி, உங்க ஃப்ரெண்ட் ராம்காந்தோடைய கல்யாண பத்திரிகையும் ஒரு லெட்டரும் வந்திருக்கு. அவருக்கு வர 27ஆம் தேதி கல்யாணம். நாங்க எப்படி தம்பி போக முடியும்? அதுக்கு முதல் நாள் 26ஆம் தேதி நம்ம தனத்தோட கல்யாணம். இந்தாங்க கல்யாண பத்திரிகை. கல்யாணத்துக்கு நீங்க மறக்காம வரணும். நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காம கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரங்க. நான் இல்லாம உங்க பொண்ணோட கல்யாணம் நடக்காது, போதுமா? அப்புறம் வீட்டு ஓனர் உங்களை ரொம்ப கேட்டதா சொன்னாரு. நீங்க இருந்த வீட்டுக்கு ஒரு பாய் குடி வந்திருக்காங்க. உங்க பெட்டி படுக்கையெல்லாம் வீட்டுக்காரர் தான் எடுத்து வச்சிருக்காரு. உங்களை வந்து எடுத்துக்க சொன்னாரு. நேரம் கிடைக்கும் போது வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லுமா. அப்ப நாங்க வரோம் தம்பி. நல்லது, போயிட்டு வாங்க. சரவணா, சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. அபிராமியமா பத்திரிக்கை வச்சு அவங்க பெருந்தன்மையை காமிச்சிட்டாங்க. அதுக்கா நீ கல்யாணத்துக்கு வந்துடாத. அப்படி வந்தீங்கன்னா எதுக்கா நீ வீட்டை காலி பண்ணியோ, அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அன்புள்ள சரவணனுக்கு ராம்காந்தி எழுதுவது. என்னை மன்னிக்கவும், உன்னிடம் நேரடியாகவும் சொல்ல சக்தி எனக்கு இல்லை. தளத்திற்கு ஏற்கனவே நிச்சயமான விஷயம் நேரம் உனக்கு தெரிந்திருக்கும். நீ பண்புள்ளவன், நான் இதற்கு மேல் சொல்ல வேண்டியதில்லை. இத்துடன் என் கல்யாண பத்திரிகை அனுப்பியுள்ளேன், கண்டிப்பாக கலந்து கொள்ளவும். இப்படிக்கு ராமசாமி என்ற ராம்காந்த். அப்புறம் அப்புறம் வேற யார் இருக்கா? ஏமா, அவங்க உங்க பத்திரிகை அடிச்சுட்டு பத்துல ஏன் கவலைப்படுவாங்க? நம்ம வாங்கின பத்தையும் கொடுக்க ஆள் இல்லையே. நம்மளுக்கு அவ்வளவு சொந்தக்காரங்க, எல்லாம் ஆள் இருக்குமா? அம்மா, தாயே. தோ வந்தாச்சுமா. உள்ள வாப்பா. அம்மா, உள்ள வா. என்னம்மா? கல்யாண சாப்பாடு எப்ப போடுவீங்கன்னு அடிக்கடி கேப்பியே, இந்த அத குடு. வர 26ஆம் தேதி கல்யாணம், நீ கண்டிப்பா வந்துரு. நீ போய் சாப்பாடு எடுத்துட்டுமா. இந்த தெருப்பிச்சைக்காரனையும் ஒரு மனுஷனா மதிச்சு திரு பிச்சைக்காரன் எழுதி பத்திரிக்கை கொடுத்துருக்கீங்களே, கண்டிப்பா வந்துடுறேம்மா. வரேன். இருப்ப, சாப்பாடு வர. இனிமே உங்க வீட்டுல கல்யாண சாப்பாடு தாம்மா சாப்பிடுவேன். வரம்மா. Thank you.
பேசாம ஒரு வாழ்த்து தெரிஞ்சு அனுப்பிச்சா போகுது, நீங்க போய்தான் ஆகணுமா? நீங்க வேற ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிருக்கணும். இதுக்கே என் ஃப்ரெண்ட் கோச்சுக்குவான். வரங்க. சரி. என்னங்க? பத்திரமா போயிட்டு வாங்க. ம், போயிட்டு வரேன். ஏமா, நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டல்ல? அப்பவே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டமா. நீ ஒண்ணும் பயப்படாத, மயக்கம் தெரிஞ்ச உடனே அம்மாவை நானே அழைச்சிட்டு வரேன். நீ போய் கல்யாண வேலையெல்லாம் பாரு. நம்ம அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ போய் நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பாரு. சார், அழைச்சிட்டு போங்க சார். நீங்க தெரியுமா போங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். புறப்படுங்க. கல்யாணம் பண்ண ரூம் எங்க இருக்கு? முன்னாடிதான் இருக்கு. இவ வீட்டை காலி பண்ணதான் சொன்னாங்க. பார்த்தா உன் மச்சின் சோட போட்டுருக்கா. என்ன விஷயம் பார்த்து வந்த ரயிறு? நடக்க வேண்டியதை பார்க்க முடியும்.
அழகாதானம்மா. வாமா என் கூட, நான் ஏற்பாடு பண்றேன். டாக்டர், டாக்டர், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஷூ, சத்தம் போடக்கூடாது. யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தரம் சொல்லியிருக்கேன். இப்படி ஆளாளுக்கு வந்து தொந்தரவு பண்ணிட்டு எப்படி? அம்மா சரியானவனு நானே அனுப்பி வைக்கிறேன். நீங்க எல்லாம் மனசு கேட்க டாக்டர் தான் சொல்லிட்டாருல்ல. வாங்க நடக்க வேண்டியது பாப்போம். என்னப்பா ஊருக்கு போகலையா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் சார். அவசரமா எனக்கு 50,000 ரூபாய் பணம் வேணும். நான் எப்படியோ திருப்பி கொடுத்துறேன் சார். அப்படி என்ன அவசரம்? எனக்கு தெரிஞ்ச உங்களோட கல்யாணம் பிடிஞ்ச முகூர்த்தம். 15 பவுன் நகை தொலைச்சிட்டாங்க. மணி வேற 9 ஆக போகுது. நகை கடைக்கு மூடுறதுக்குள்ள போய் வாங்கி ஆகணும். யோசிக்காம கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க சார். இந்த கல்யாணம் நடக்கிறதே உங்க கையில தான் சார் இருக்கு. தம்பி தம்பி இந்தாங்க. செஞ்ச நகையே இருக்கும்போது நீங்க எதுக்கு கடைக்கு போகணும்? எனக்கு பயன்படாத இந்த நகை எல்லாம் இப்படி ஒரு நல்ல காரியத்துக்காவது பயன்படட்டும். வாங்கிக்கோங்க. நீங்க கேட்ட 15 பவுன் நகையை விட அதிகமாவே இருக்கு. வாங்கிக்கோங்க. எதுக்காக யோசிக்கிறீங்க? வசந்தி தான் கொடுக்கறாள். இதை எடுத்துட்டு போய் நடக்க வேண்டிய காரியத்தை உடனே கவனிங்க. புறப்படுங்க. ஏண்டா எலும்பு இல்லாத கோழி, எங்கடா போற? சாப்பிடறதுக்கு. தச்சை வடுவா. அபிராம எங்க ஆஸ்பத்திரி இருக்காங்க. கல்யாண வேலையை கூட மாட செய்யாம சாப்பிட போறியா? அப்படிதான் சாப்பிட்டு இந்த உடம்புல எங்கடா வச்சிருக்க? திரும்பா திரும்பா. ஏண்டா தோறு உரிச்ச நாயே, அடி போடா. என்னப்பாச்சு? நான் தெரியல சார், ஸ்டார்ட் ஆகும். என்னப்பா இந்த மாதிரி நேரத்துல? இந்த அப்படி இதை வச்சுக்க. ஸ்டேஷன் எந்த பக்கம் தான், நாங்க கிராஸ் பண்ணி போய்க்கிறோம். அங்க போற அந்த பிளாக் அவன் தெரியல போறான். அன்னைக்கு எங்களை யோகி சொல்லிட்டு இன்னைக்கு நீ தண்ணி போறியா? மச்சான் இவன் தான் மத்தனி இல்லாத படிச்சுட்டாங்களா? ஒதுங்க. ஏய் என்ன நீ பெரிய சிஸ்டரா? அக்காக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு ஆசையா இருந்துச்சுக்கா. வீட்டை விட்டு புறப்பட்டு இங்க வரும்போது கூட ஒரே சந்தோஷமா இருந்துச்சுக்கா. ஆனா இப்போ நாளைக்கு கல்யாணம் ஆனா அக்கா நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிடுவாள்லக்கா. அத நினைக்கும் போது எனக்கு அழகழகியா வருதுக்கா. அக்கா மட்டும் இல்லடி, ஒன்னா பிறந்த எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டை விட்டுட்டு புருஷன் கூட போயிட்டு ஆகணும். அம்மா வேற இல்ல, வந்துருவாங்க இல்லக்கா. மயக்கம் தெளிஞ்ச உடனே ரோசி அழைச்சிட்டு வந்துருவா. நீ தூங்குமா. ஓம் வருணாய நமஹம், ஓம் பிரஜேந்திரே நமஹம், ஓம் மகரபாகனாய நமஹம், ஓம் அபாம் பதகே நமஹம். மாப்பிளை அழைச்சிட்டு வாங்க. பொண்ணுக்கு அண்ணன் தம்பியோ மாப்பிளைக்கு மச்சனனோ காசி யாத்திரை சடங்கு செய்யணும். சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு
பொண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ சீக்கிரம் வாங்க. சாமி பத்தாது, பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அம்மாவோ ஹாஸ்பிட்டல படுத்துருக்கா, கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. இப்ப என்ன பண்றது, கொஞ்சம் பொறுங்க. நடக்கிறதுக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட, ஆனா எதையும் பார்க்க கொடுத்து வைக்காம இப்படி வந்து படுத்துக்கிட்டேம்மா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? உங்களை ஆசீர்வாதம் பண்ற நிலைமையில உங்க அம்மா இல்ல. இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முன்னாலேயே இறந்துட்டாங்க. சாதாரணமா அடிபட்டவங்களை குணப்படுத்தத்தான் ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்ப்பாங்க, ஆனா இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகவே இறந்து போன உங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்காரு சரவண. கூட வந்த ராஜேஸ்வரி கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. ஏற்கனவே நடக்கிற இந்த கல்யாணம் ரெண்டு தடவை நின்றுட்டுதான் கேள்விப்பட்டேன். இந்த தடவையும் நின்றுடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டேன். தப்பா இருந்தா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கம்மா. மறந்துடாத. ராஜேஸ்வரி
ராஜேஸ்வரி. அம்மா ஊசி போட போயிருக்காங்க. சீக்கிரமா கூட்டிட்டு வரீங்களா? பொம்மைய எடுத்துட்டு போறீங்களா? இந்தாம்மா வாங்கிக்க. போயிட்டு அடிக்கடி வருவீங்கல்ல. உனக்கு நகைனா ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஆம்பளை பிள்ளையா இருந்தா இது உனக்கு சேர வேண்டியது. மாப்பிள்ள போட்ட மச்சா மோதிரம் இந்த. இது கழட்டி கொடுத்ததோட அண்ணன் உறவு முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சுன்னு தாமா தெரியுது. நீங்களும் மத்தவங்க மாதிரி போயிட்டு அடிக்கடி வருவீங்களேன்னு சொல்லும் போது வேற என்னமா நினைக்கிறது? இதுவே என் தங்கச்சிகளா இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா? இந்த நிலைமையில உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்கிற சக்தி எனக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்களாமா? அண்ணா அப்ப நாங்க புறப்படுறோம். குடும்பத்தோட ஒண்ணாயிட்டீங்க, நாங்க புறப்படுறோம். வாசல் வரைக்கும் வந்துட்டு போனா எப்படி? வீட்டுக்குள்ள வாங்க. முறையோட உங்க அண்ணனுக்கு பொண்ணு கேட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. நானும் முறையோட என் பொண்ண உங்களுக்கு அண்ணியா அனுப்பி வைக்கிறேன்.